नईन स्टाडर मैक्स फर्स्ट चैप्टर सेट लैंग्वेज एक्सरसाइज 1.1 फोर्थ क्वेश्चन पाकल रेप्रसेंट द फॉलोइंग सेट्स इन रोस्टर फॉर्म कुत्तर सेट नाम रोस्टर फॉर्म माता सोल रहा फर्स्ट क्वेश्चन ए इक्वल टू द सेट ऑफ ऑल ईवन नेचुरल नंबर्स लेस देन 20 अब इत नाम रोस्टर फॉर्म एलो रोस्टर फॉर्म पड़ो सेट ब्राकेट एलिमेंट्स कमा एलो सरिया एक्वल टू द सेट ऑफ ऑल ईवन नेचुरल नंबर्स लेस देन 20 अब 20 स्मॉल नंबर ईवन ईवन नेचुरल नंबर नेचुरल नंबर वन स्टार्ट आगे ईवन नंबर को नाम टू लर्ंदु आरंभ टू अल ईवन नेचुरल नंबर्स फोर सिक्स एट टेन ट्वेल्व फोर्टीन सिक्सटीन एटीन वरिक्कु वरुम बिलो 20 इल्लैया अदनाल 18 वरिक्कु एझुदुम सेकंड क्वेश्चन बी इक्वल टू वाई सच दैट वाई इक्वल टू 1/2n कमा एन बिलोंग्स टू कैपिटल एन कमा एन लेस देन आर ईक्वल टू 5 अब द स्मॉल एन वंदु बिलोंग्स टू कैपिटल एन कैपिटल एन एन्नदु नेचुरल नंबर नेचुरल नंबर ना 1 लेंदु स्टार्ट आगु अप्पो एन्नोड वैल्यू एन्नला वरू 1 2 3 4 इंगे लेस देन आर ईक्वल टू 5 कोडुत्तिरुक्कदाल 5 ஐயும் சேர்த்துடுவோம் இப்போ y ஈக்குவல் டு 1/2n கொடுத்திருக்காங்க சரியா இப்போ என்ன பண்ணணும்னா இதில் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் 1 போடணும் y ஈக்குவல் டு 1/2 × 1 என்ன வரும் 1/2 வரும் 2 × 1 2 அப்போ 1/2 அடுத்தது y ஈக்குவல் டு 1/2 n-க்கு பதிலாக இந்த 2-வை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ஈக்குவல் டு 1/2 × 2 = 4 வரும் அடுத்தது y ஈக்குவல் டு 1/2 × இந்த இடத்துல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும் அப்போ என்ன வரும் 1/2 × 3 = 6 அடுத்தது y ஈக்குவல் டு 1/2 × இந்த n-க்கு பதிலாக அடுத்தது 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணும் 1/2 = 4 = 8 நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 1/2 × எனக்கு பதிலாக இப்போ 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணும் ஈக்குவல் டு 1/2 × 5 = 10 அப்போ என்ன வரும் 1/10 இப்போ நாம் என்ன பண்ணும் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும் பி ஈக்குவல் டு இப்போ ஆன்சர்லாம் வந்ததுலேயே அதை எழுதணும் செட் ப்ராக்கெட் இந்த ஆன்சர் எல்லாம் கமா போட்டு எழுதணும் 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10 இதுதான் ஆன்சர் தேர்ட் க்வெஸ்சன் சி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் பெர்ஃபெக்ட் க்யூப் 27 < x < 216 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சீன்ற செட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் தான் வரும் இதில் 27 பிக்கர் நம்பராக இருக்கணும் 216 ஸ்மால் நம்பராக இருக்கணும் இப்போ 27 என்னது 3 க்யூப் இல்லையா அப்போது அடுத்தது என்ன தான் வரும் 4 க்யூபு வரும் 4 க்யூப் என்ன வரும் 4 × 4 × 4 4 × 4 = 16 16 × 4 = 64 நெக்ஸ்ட்டு 5 க்யூப் என்ன வரும் 5 × 5 × 5 5 × 5 = 25 25 × 5 என்ன வரும் 25 × 5 மல்டிப்ளை பண்ணும் 125 வரும் அடுத்தது 6 க்யூப் என்ன ஆகிடும் 6 × 6 = 36 36 × 6 = 216 வந்துடும் அப்போ அது வராது அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் சியில் வரும் ஃபோர்த் க்வெஸ்சன் டி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் கமா -5 < x > 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீன்ற செட்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னா இசட்ன்றது இன்டிஜர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நம்பரு -5 பிக்கர் நம்பராக இருக்கணும்
டூவோட ஸ்மால் நம்பராக இருக்கணும். இது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா நம்ம இந்த நம்பர் லைன் பாருங்கள், இங்கே ஜீரோ வரும், ஒன் இங்கே, டூ இங்கே, த்ரீ. இந்த இடத்துல மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபைவ். இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். மைனஸ் ஃபைவோட பிக்கர் நம்பர், அப்போ இதெல்லாம் வரும். மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூவும் வரும். ஏன்னா இங்கே ஈக்குவல் சைன் இருக்கு. அப்போது இதெல்லாம் வரும், மைனஸ் ஃபோர்லேருந்து டூ வரைக்கும் வரும். டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ஒன், டூ. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?